நான் கண்ட நல்லது வே சேனல் மூலமா நல்ல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கிற அனைவருக்கும் அடியனுடைய வணக்கம். இன்றைய தினம் நம்ம விஷ்ணு சகஸ்ர நாமத்துல ஏழாவது திருநாமத்தை தான் அனுபவிக்க போறோம். ஏழாவது திருநாமம் பாவாய நமக. இதற்குண்டான கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பாண்டவ தூதனா துரியோதனனுடைய சபைக்கு வந்த கண்ணபிரான் தொடர்ந்து பாண்டவர்களையே புகழ்ந்து பேசிக்கிட்டு வந்தானாம். இப்படி பாண்டவர்களை புகழ்ந்து பேசுறத வந்து துரியோதனனால சகிச்சுக்கவே முடியலையாம். அப்படி பேசுற கண்ணனை சிறைப்பிடிச்சு அவனுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைச்சானாம். அதனால இன்றைய பேச்சுவார்த்தையை இப்போ இத்துடன் முடிச்சு கொள்வோம், மேற்கொண்டு நாளை பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபையிலிருந்து எழுந்து போயிட்டானாம். அன்று இரவு கண்ணனை சிறைப்பிடிக்கணும் அப்படின்னு சகுனியோட சேர்ந்து சூழ்ச்சி பண்றான் துரியோதனன். கண்ணனுக்குன்னு அமைக்கப்பட்டிருக்கிற இருக்கைக்கு கீழே ஒரு பெரிய குழியை வெட்டுறான். அதுல 12 மல்லர்களை நிறுத்துறான். ஒரு துணியை போட்டு அந்த குழியை மூடிவிட்டு அதன் மேல் கண்ணன் அமர வேண்டிய இருக்கையை வைக்கிறான். தான் செய்கை காட்டிய அடுத்த நொடி அந்த துணியை காவலர்கள் கீழே இழுத்துறணும். கண்ணன் இருக்கையோட குழிக்குள்ள விழுவான். கீழே உள்ள மல்லர்கள் அவனை சிறைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் திட்டம். அடுத்த நாள் பொழுது விடியுது. தன் திட்டம் முழுசா வெற்றியடைய போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட துரியோதனன் வர்றான் சபைக்கு. சபைக்கு வந்த கண்ணனை வரவேற்கிறான் துரியோதனன். பேச்சுவார்த்தையை முந்தைய நாள் விட்ட இடத்திலிருந்து தொடர்றான் கண்ணபிரான். துரியோதனா, பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை நீ கொடுத்துரு, இல்லாவிட்டால் பாரத போர் தான் நடக்கும். அந்த யுத்தத்துல நீயும் உன் சகோதரர்களும் அழிவைத்தான் சந்திப்பீர்கள் அப்படின்னு எச்சரிக்கிறான். அட்டகாசமா சிரிக்கிற துரியோதனன், ஏ கிருஷ்ணா, என்ன சொன்னாய்? எனக்கும் என் சகோதரர்களுக்கும் அழிவா? இப்போதே உன் அழிவை நான் தீர்மானிக்கிறேன். தனி ஆளாக என் சபைக்கு வந்து என்னையே எதிர்த்து பேசிவிட்டு திரும்பணும்னு நினைக்கிறியா? சிறையில் பிறந்த நீ உன் மரணத்தையும் சிறையிலேயேதான் சந்திக்க போகிறாய் அப்படின்னு சொல்லி தன் ஆட்களுக்கு துணியை இழுக்கும்படி செய்கை காட்டுறான். கண்ணனை இருக்கையுடன் குழிக்குள் தள்ளும் எண்ணத்துல அவர்களும் துணியை இழுக்க, அப்போது கண்ணன், மூடனே, நான் தனியால் என எண்ணி என்னை சிறைபிடிக்கலாம்னு நீ கனவு காண்கிறாயா? நான் தனியால் இல்லை, இதோ பார் அப்படின்னு தன் விஸ்வரூபத்தை தன் எதிரிக்காக காமிக்கிறானா கண்ணன். வில்லி பாரதத்துல வில்லிபுத்தூரார் இந்த காட்சியை அழகா வர்ணிக்கிறாராம். எப்படின்னா, அஞ்சினம் அஞ்சினம் என்று விரைந்து உயர் அண்டர் பணிந்திடவும், துஞ்சினம் இன்றன வன்பனியின் கிளை துன்பம் உழந்திடவும், வஞ்ச மனம் கொடுவஞ்சகன் இன்றிடு வஞ்சனை நன்று இது என நெஞ்சில் வெகுண்டு உலகு ஒன்றும்படி நின்று நிமிர்ந்தனே அப்படின்னு கண்ணனுடைய திருவடிகள் பாதாள லோகம் வரை போனதாம். அவனுடைய திருமுடி வான் விண்ணை துளைத்து கொண்டு மேலே போனதாம். தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் பாண்டவர்கள் துரியோதனனின் அரசவை துரியோதனன் அவனுடைய மந்திரிகள் அங்கு நடக்கும் காட்சி என அனைத்தும் தன் திருமேனிக்குள்ளேயே காட்டினானாம் கண்ணன். அந்த காட்சியை கண்ட அங்கு இருந்த அனைவரும் அஞ்சி நடுங்கி விட்டார்களாம். ஆனா கண்ணன் எப்படி தன் உடலுக்குள் அனைத்தையும் காட்டினான். ஒரு மயிலின் உடலோடு அதன் தோகை எப்படி ஒட்டி கொண்டிருக்குமோ அதுபோல இந்த உலகம் மற்றும் உலகின் அழகு மேன்மை சீர்மை என அனைத்தும் இறைவனின் அகத்தே உள்ளன, அவனிடத்திலேயே இருக்கு. மயில் சாதாரணமாக தன் தோகையை மறைத்து தான் வச்சிட்டு இருக்கும். தான் நடனமாடணும்னு விரும்பும் போதுதான் தன் தோகையை விரிக்கும். அதுபோலயே எம்பெருமானும் தான் விரும்பும் நேரத்தில் உலக அனைத்தையும் தன்னகத்தே உள்ளது என்பது மகிழ் தோகையை எப்படி விரிக்கிறதோ அதே மாதிரி விரித்து காட்டினானா துரியோதனனுக்கு. இப்படி உலகம் மற்றும் அதன் மேன்மை சீர்மை யாவையும் மயில் தோகை போல தன்னகத்தை கொண்டிருக்கும் இறைவனுக்கு தான் பாவ அப்படின்ற பெயர் வந்து இருக்கான். அதனால அதுவே விஷ்ணு சகஸ்ர நாமத்துல ஏழாவது திருநாமமா அமைந்ததான். நாமும் ஸ்ரீ பாவாய நமக அப்படிங்கிற இந்த திருநாமத்தை சொல்லி கண்ணபிரானை வணங்கினால் நம் வாழ்வில் மேன்மேலும் மேன்மையையும் சீர்மையையும் பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த திருநாமத்தை இன்று இப்போதை இதுடன் முடிக்கிறோம். நாளைய திருநாமம் 8வது திருநாமம் பூதாத்மனே நமக. அந்த திருநாமத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த நாள் அனுபவிப்போம்.